என் இனிய அன்பர்களே, வணக்கம். தமிழ் இலக்கிய தொடரில் ஔவையாரின் தனி பாடல்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பார்க்கப் போவது 94வது பாடலிலிருந்து வெட்டுண்டன. இளைஞன் ஒருவன் தன்னுடைய உளம் கவர்ந்த நங்கை நல்லாளை காணும் பொருட்டாக குறித்த இடத்தினை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். செல்லும் வழியில் தென்னையிலிருந்து இளநீர் காய்களை பறித்து வெட்டி குடித்து கழித்தான். அவன் மனக்கண் முன் அவன் காதலியின் தனபாரங்கள் அப்போது எழுந்தன. அவன் அந்த மயக்கத்திலே தன்னுள் சொல்லிக் கொள்வதாக அமைந்த செய்யுள் இது. அலைகொண்ட வேல்கரத்தை வேலசதி அணிவரை மேல் நிலை கொண்ட மங்கை தன் கொங்கைக்கு தோற்றின நீரினங்கள் குளையுண்டு இடியுண்டு ஏன் கையினில் ஏற்றுண்டு குட்டும் உண்டு விளையுண்டு அடி உண்டு கண்ணீர் ததும்பவும் வெட்டுண்டவே. ஐவேல் அசதியின் கையிடத்து வேல் பகைவரை நோக்கி அசைந்து கொண்டிருக்கும் தன்மையும் கொண்டது. அவனுடைய அழகிய மலைமேல் குடியிருப்பனை கொண்ட மங்கை நல்லாள் என் காதலி. இந்த இள நீர் காய்கள் அவளுடைய கொங்கைகளின் உருவ எழிலுக்கு ஒப்பாகாமல் தோற்றுப் போயின. அதனால்தான் தம் நிலை குலைந்து தம்முள் இடியுண்டு என் கையால் ஏற்றும் உண்டன. பின் குட்டுதலையும் பெற்று விலை கோரலையும் பெற்று அடிகளையும் பெற்று கண்ணீர் ததும்புமாறு வெட்டுண்டும் போயின என்பது பொருள். வேல் அலைகொள்ளல் பகைவரை நோக்கி செலுத்தப்படும் போது நிலை கொண்ட மங்கை என்றது நிலையான காதல் கொண்டவளையும் குறிப்பிடும். விலை உண்டு என்றது அவன் அக்காய்களை விலைக்கு பெற்று தான் குடித்ததனையும் காட்டும். 95வது பாடல் கோதினள். ஒரு மங்கை நல்லாள் தன்னுடைய மாளிகையின் நிலா முற்றத்திலிருந்து தன்னுடைய தலைமையரை கோதிக்கொண்டிருக்கின்றாள். தெருவுடைய சென்று கொண்டிருந்த ஒருவன் அந்த காட்சியை கண்டான். அவளுடைய அழகிலும் அவள் மயிர் கோதுகின்ற அந்த நளினத்திலும் தன் மனத்தை பறிகொடுத்தான். அவன் சொல்வது போல அமைந்த செய்யுள் இது. அடல் கட்டு கட்டிய வை வேல் அசதி அணிவரையின் மழைக்கட்டு கட்டிய மாளிகை மேலொரு மங்கை நல்லாள் உழக்கிட்டு உரியிட்டு மூவழக்கிட்டு உரிநாழியிட்டு குழல் கட்டவிழ்த்துடன் அங்கனின் மயிர் கோதினலே. ஐவேலசதியின் மலை நாட்டில் கொடு விலங்குகளும் உள்ளன. ஆதலால் இப்புறமும் நெருப்பிட்டு காவல் செய்திருப்பார்கள். இப்படி அழல் கட்டுடன் விளங்குவது அவனுடைய அழகிய மலை. அந்த மலையிடத்தே மேகத்திரள்கள் வந்து படிந்துள்ளதான ஒரு பெரிய மாளிகை ஒன்றின் மேல் தளத்திலே ஒரு சாரிகை வந்து நின்றாள். ஒயிலாக வந்து நின்ற அவள் தன்னுடைய கொண்டையை அவிழ்த்துவிட்டு தன்னுடைய தலை மயிரை அம்மாளிகை இடத்தில் இருந்தபடியே கோதவும் தொடங்கினாள். அவளிடத்தேயா நெஞ்சினை பறிகொடுத்தேன். உழக்கு என்பது கால்படி, உரி அரைப்படி, மூ உழக்கு முக்கால் படி, நாழி படிக்கு ஒரு பெயர். அனைத்தும் கூட்டினால் முன்னாழி ஆகும். மூன்று நாழி மூன்று நாழிகையும் ஆகும். காலை மூன்று நாழிகை அளவில் எனலாம். மேகம் தோன்ற தன் தோகையை விரித்து ஆடத் தொடங்கும் மயில் அதனை குழல் கோதும் அவளுடன் உவமித்தனர். 96வது பாடல் புறங்காட்டல் தகுமோ. ஒரு காதலன் தன் அன்பு காதலியை நாடி ஆவலுடன் வருகின்றான். குறித்த காலத்து வாராது போயின அவனுடைய பிழையினை நினைத்து அவள் வருந்தி இருந்தனள். அதனால் அவள் மனத்தே கூடலின் விளைவை காட்டிலும் ஊடலின் சினமே மிகுதியாக இருந்தது. அவனும் அதை உணர்ந்தான். அவளுடைய ஊடலை தெளிவித்து கூடுவதற்கான பல முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தான். இந்நிலையிலே இரவு வேளையும் வந்தது. இருவரும் பஞ்சனையில் சேர்ந்தும் இருந்தனர். அவன் ஆர்வமுடன் அணைக்க அவள் அவன் கைகளை ஒதுக்கியவளாக புறமுதுகை அவன் பக்கம் காட்டியவளாக படுத்து கொள்கிறாள். அப்போது அவன் அவளை தெளிவிக்க கூறுகின்ற துறையிலே அமைந்த செய்யுள் இது.
நிறங்காட்டிய கரத்தைவேல் அசதியகன் சிலம்பில் நிறங்காட்டும் கஞ்சத் திருவனையீர் முகநீண்ட குமிழ் திறங்காட்டும் வேலும் சிலையும் கொல் யானையும் தேரும் கொண்டு புறங்காட்ட உந்தகு மோசிலை காமன் தன் பூசலிலே. ஐவேல் அசதி அறம் இதுவென அறத்தின் தன்மை தோன்றுமாறு வழங்கி காட்டிய கரங்களை உடையவன். அவனுடைய அழகியதான இம்மலை நாட்டிடத்தே எனக்கு முதுகினை காட்டியபடியே படுத்திருக்கும் பெண்ணே, தாமரையிடத்து தங்கியிருக்கும் திருமகளைப் போன்றவளே, அவள் போன்ற முகமும் அதனிடத்தே நீண்ட குமிழ மலரைப் போன்ற மூக்கும் என்பால் தம் தொழில் வரிசையை காட்டும் வேல் போன்ற கண்களும் சிலை போன்ற புருவமும் கொள்ளும் தன்மையுடைய யானையின் மத்தகங்கள் போன்ற தனபாரங்களும் தேர் போன்ற அல்குல் தடமும் கொண்டவளே, இவையனைத்தும் இருந்தும் கரும்பு வில்லியான காமனுடைய இந்த போராட்டத்திலே எதிர் நின்று வெற்றி கொள்ளாமல் புறமிதுகிட்டு ஒதுங்குதல் எனக்கு தகுதியாகுமோ என்றான். வேல்படையும் வில்லும் களிரும் தேரும் கை கொண்டிருந்து பூசலில் புறங்காட்டலாமே என அவளை புகழ்ந்து கூறி களிப்புறச் செய்து அவளை தெளிவிக்கின்றான் அக்காதலன். இத்துடன் 96வது பாடல் நிறைவுற்றது. நாளை 97வது பாடலுடன் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.